அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 18 16 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கிவிடுகிற தெய்வம் இயேசு. ஜலத்திலே மூழ்கி கொண்டிருந்த ஒரு மனிதரின் சாட்சிங்க. ஜலத்திலே மூழ்குகிற ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குங்க? நிற்க நிலையில்லை ஆண்டவரே, கால் ஊன்றுவதற்கு எனக்கு வழியில்லை கர்த்தாவே என்பதுதான் ஜலத்தில் மூழ்கி கொண்டு ஒரு மனுஷன் நிலைமை. தன்னாலே தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, அடுத்தவரும் விடுவிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற மனுஷனுடைய சாட்சி தான் ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி விடுகிறவே. இப்போ தன்னாலே விடுவிக்க முடியாது, அடுத்தவர் விடுவிக்க முடியாதுன்னா ஒரே வழி மேலே இருந்து வருவது தான். ஒரே வழி ஆண்டவர் தான். ஜலத்திலே ஒரு மனிதனுக்கு எப்போங்க நிற்க முடியாது, எப்போ கால் ஊன்ற முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, கழுத்துக்கு மேலே தண்ணீர் போய்விட்டால் அந்த மனிதனுடைய கால்கள் ஜலத்தில் நிற்க முடியாது. கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டால் இடுப்பளவு இருந்தால் கூட நிற்பாங்க, நிற்க முடியும். ஆனால் கழுத்துக்கு மீறி தண்ணீர் போய்விட்டால் கால்கள் தரையில் நிற்க முடியாது. அதே போல் பிரச்சனை தலைக்கு மீறி போய்விட்ட ஒரு மனிதனுடைய நிலைமை தான் இது. ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். இந்த ஜலம்ங்கிறது இன்னொரு விஷயம்னா, ஜனங்களின் கொந்தளிப்பு, ஜனங்களின் கோபம், ஜனங்களின் எதிர்ப்பு, ஜனங்களின் போராட்டம், விரோதம், இதெல்லாம் ஜலங்க. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை பார்த்து, உங்களை மனிதர்கள் அழிக்க நினைக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்தில், குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் யாராக இருக்கட்டும், பொறாமையினால ஏதோ சில விதங்களில் முகாந்திரமே இல்லாமல் கூட அநேகர் உங்களை பகைத்து எப்படியாக வீழ்த்த நினைக்கலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், கூட இருந்தே குடிபறிக்கலாம். இதெல்லாம் மனுஷனுடைய வேலைங்க. அப்படி யார் என்ன செய்யட்டும், இது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, தெரிந்தாலும் சரி, இப்படிப்பட்ட மனுஷனுடைய எல்லா கோபத்துக்கும் உங்களை விடுதலையாக்கி எங்கெல்லாம் வைக்கப்பட்டு அதே இடத்துல அவர்களுக்கு முன்னமே உன் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற, கை தூக்கி விடுகிற கர்த்தர் வந்திருக்கிறார். நம் ஆராதிக்கிற இயேசு நம்மை கை தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.